வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிண்ணியா நகரசபை தலைவர் கைது. குறிஞ்சாக்கேணி பகுதியில் இன்று முதல் படகு சேவை முன்னெடுப்பு. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் மாவீரர் வாரம் அனுஷ்டிப்போம். அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய ஆயிரக்கணக்கான கொள்கலன்கள் தேக்கம். இந்த மாதத்தில் நான்காவது முறையாகவும் எரிவாயு கொள்கலன் வெடிப்பு சம்பவம் பதிவு. மூன்றில் இரண்டு பலம் இல்லாமல் போகும் அரசாங்கத்தை எச்சரிக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. திடீர் தொழிற்சங்க நடவடிக்கையில் இறங்கிய இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள். இறந்தவர்களை நினைவுகூர்வது மானிட பண்பு. தடை செய்யப்பட்ட அமைப்பின் உறுப்பினராகினும் அந்த அமைப்பின் கொடிகள் அடையாளங்களை திருத்துவம் செய்யாது இறந்தவர்களை நினைவுகூறலாம். முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றம் திருத்திய கட்டளை வெளியீடு. வவுனியா நெல்லுங்குளம் செட்டிக்குளம் வீதியை பயன்படுத்துவோருக்கு அவசர அறிவித்தல். திருகோணமலை குறிஞ்சாக்கேணியில் மிதப்பு பாலம் கவிழ்ந்து ஆறு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் கிண்ணியா நகரசபை தவிசாளர் எஸ் எச் எம் நலீம் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைதானவர் திருகோணமலை நீதவான் முன்னிலையில் பிரசன்னப்படுத்துவதற்காக இன்று பிற்பகல் அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவத்தை மையப்படுத்தி கிண்ணியா நகரசபை தவிசாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் மிதப்பு பால உரிமையாளர் உட்பட மூவர் நேற்று கைது செய்யப்பட்டு திருகோணமலை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் டிசம்பர் 8 வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை குறிஞ்சாக்கணி பகுதியில் இன்று முதல் படகு சேவையினை முன்னெடுக்க உள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. ஒரே நேரத்தில் 20 பேர் வரையில் பயணிக்கக்கூடிய வகையில் இந்த படகு சேவை முன்னெடுக்கப்பட உள்ளதாக கடற்படை குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் படகு பாதை விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் திருகோணமலை கிண்ணியாவில் இன்று துக்க தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. அனைத்து வீடுகள், கடைகள், அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் வெள்ளை கொடிகளை பறக்கவிட்டு அமைதியான முறையில் துக்க தினத்தை அனுஷ்டிக்குமாறு சிவில் சமூக ஒன்றியம் கோரிக்கை விடுத்திருந்தது. ஒன்று கூடல்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை தவிர்த்து அனைவரும் தங்களின் வீடுகளிலேயே பாதிக்கப்பட்டவர்களுக்காக விசேட பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இன்றைய தினம் அந்த பிரதேசத்தில் வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து பாலங்களின் தரம் குறித்து ஆராய விசேட குழு ஒன்று அனுப்பி வைக்கப்படும் என்று மாகாண ஆளுநர் அனுராதா ஜெகம்பத் தெரிவித்துள்ளார். போலீசார், மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியல் பிரிவு மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இந்த குழுவிற்கு தலைமை தாங்குவார் என்றும் அவர் குறிப்பிட்டார். குறிஞ்சாக்கேணி மிதப்பு பால விபத்தின் போது அனர்த்தத்திற்கு உள்ளாகி சிகிச்சை பெற்று வருகின்றவர்களின் நலன்களை விசாரிப்பதற்காக கிண்ணியா தள வைத்தியசாலைக்கு சென்றிருந்த அவர் ஊடகங்கள் மத்தியில் கருத்து வெளியிட்ட போதே இதனை தெரிவித்தார். குறிஞ்சாக்கேணி சம்பவத்தை போன்று மீண்டும் ஒரு அனர்த்தம் ஏற்படாத வண்ணம் பொறுப்புடன் செயலாற்ற வேண்டியது அனைவரது கடமை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கிண்ணியா குறிஞ்சாக்கேணியில் பாலம் அமைப்பதற்கான பூர்வாங்க பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதோடு இங்கு துரிதமாக பாலம் அமைத்துக் கொடுப்பதே அனர்த்தத்தினால் உயிரிழந்தவர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய நியாயம் என்று அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் டாலஸ் அழகப்பெருமை தெரிவித்தார். இறந்தவர்களுக்காக இழப்பீடு கொடுத்து நடந்த இழப்பை ஈடு செய்ய முடியாது என்று குறிப்பிட்ட அவர் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்றும் சுட்டிக்காட்டினார். இவ்வாறு ஆபத்தான 1000 பாலங்கள் நாடளாவிய ரீதியில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இங்கு பாலம் அமைக்க 2 தடவைகள் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளன. ராஜாங்க அமைச்சர் நிமல் லான்சா இங்கு சென்று அடிக்கல் நாட்டி பூர்வாங்க செயற்பாடுகள் இடம்பெறும் நிலையில் இந்த அனர்த்தம் நடந்துள்ளது. தற்காலிகமாக 3.5 கிலோமீட்டர் நீள பாதையொன்றும் இங்கு நிர்மாணிக்கப்பட்டிருந்தது. கிண்ணியா நகரசபையும் பிரதேசபையும் இங்கு படகு பாலம் அமைக்க அனுமதி கோரியிருந்தன. ஆனால் இதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கவில்லை. அது நிராகரிக்கப்பட்டு தற்காலிக வீதி நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. அனுமதியின்றியே இந்த படகு பாலம் செயற்படுத்தப்பட்டுள்ளது. சட்டத்திற்கு பொறுப்பான அதிகாரிகள் இதொடர்பில் செயல்படுவர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாயும் இரு குழந்தைகளும் இறந்துள்ளன. இது நஷ்டஈடு வழங்கி ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். வாழும் அவர்களின் குடும்பங்களுக்காக நஷ்டஈடு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்கும். இதற்கு முன்னர் கிண்ணியாவிற்கு செல்ல பாலம் இருக்கவில்லை, படகு பாலம் தான் இருந்தது. போக்குவரத்து அமைச்சராக பணியாற்றிய போது அங்கு ஆபத்தான படகு பாலத்தில் சென்றிருக்கின்றேன். மஹிந்த ராஜபக்சே ஜனாதிபதியாக இருந்த போது இங்கு பாலம் அமைக்க நடவடிக்கை எடுத்தார். விபத்து நடந்த இடத்தில் பாலம் அமைக்கும் பணி தாமதமாகியுள்ளது. தற்பொழுது அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இங்கு துரிதமாக பாலம் அமைத்துக் கொடுப்பதே இந்த அனர்த்தத்திற்கு முகம் கொடுத்தவர்களின் குடும்பங்களுக்கு செய்கின்ற உச்சபட்ச நியாயமாக இருக்கும். எமது அரசாங்கத்தின் முழுமையான பொறுப்பாக இதை கருதுகின்றோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வருடாவருடம் இடம்பெற்று வருகின்ற மாவீரர் தினமான இன்றைய தினம் மாவீரர் வாரத்தை முன்னிட்டு யாழ் பல்கலைக்கழக மாணவர்களினால் மலரஞ்சலி செலுத்தி முழந்தாளில் மாணவர்களிருந்து வீரமரவர்களுக்கு தமது ஆத்மார்த்தமான அஞ்சலியை செலுத்தினர். குறிப்பாக பல்கலைக்கழக சூழலில் ராணுவத்தினரும் போலீசாரும் ராணுவ போலீஸ் புலனாய்வு பிரிவினரும் மாணவர்களை அச்சுறுத்துகின்ற வகையில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் மாணவர்கள் ஆத்மார்த்தமான முறையில் தமது அஞ்சலியை செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
டாலர் தட்டுப்பாடு காரணமாக உருளைக்கிழங்கு, பருப்பு, பெரிய வெங்காயம், சீனி, நெத்தலி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய 1000 கொள்கலன்கள் கொழும்பு துறைமுகத்தில் தேங்கியுள்ளதாக வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அமைச்சரவை கூட்டத்தின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சந்தையில் அத்தியாவசிய பொருட்களின் விலை எல்லையற்ற வகையில் அதிகரித்துள்ளமைக்கு இதுவே காரணம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறு தேங்கியுள்ள அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய கொள்கலன்களை விடுவிப்பதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பன்னிப்பிட்டிய கொண்டாவ பிரதேசத்தில் வீடொன்றில் வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எரிவாயு சிலிண்டர் காரணமாக இந்த வெடிப்பு சம்பவம் ஏற்பட்டிருக்கலாம் என்று கொட்டாவ போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இன்று அதிகாலை இடம்பெற்ற இந்த வெடிப்பு சம்பவத்தினால் குறித்த வீடு பலத்த சேதங்களுக்கு உள்ளாகியுள்ளது. எவ்வாறாயினும் இந்த சம்பவத்தில் வீட்டில் வசிக்கும் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர். இந்த மாதத்தில் மாத்திரம் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்து செல்கின்ற சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. நவம்பர் மாதம் 4 வெளிகம கபரதொட்ட பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் 3 காயமடைந்தனர். நவம்பர் 16 ரத்னபுரியில் உள்ள உணவகம் ஒன்றில் வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றதாகவும் விசாரணைகளில் எரிவாயு சிலிண்டர் வெடித்தமையே சம்பவத்திற்கு காரணம் என்றும் தெரியவந்துள்ளது. நவம்பர் 20 கொழும்பில் உள்ள ரேஸ்கோஸ் மைதானத்தில் உள்ள உணவகத்திலும் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் 3 பேர் சிறு காயங்களுக்கு உள்ளாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நகர்ப்புறங்களுக்கு அப்பாலான பிரதேசங்களில் அடையாளம் காணப்படுகின்ற கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுகாதாரத்தரப்பினர் தெரிவிக்கின்றனர். அவ்வாறு இருப்பினும் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் கட்டுப்பாடுகள் விதிப்பதற்கு இதுவரையில் தீர்மானிக்கப்படவில்லை என்று பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் ஹேமந்த ஹேர தெரிவித்துள்ளார். அத்துடன் கடந்த சில நாட்களாக நாளாந்தம் 700 மேற்பட்ட கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் ஒப்படைத்துள்ளதாக மகிந்த சமரசிங் தெரிவித்துள்ளார். அமெரிக்க தூதுவராக கடமைகளை பொறுப்பேற்க உள்ளமையால் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக மகிந்த சமரசிங்க நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார். ஐநா சபையிலிருந்து விலகி தந்துள்ள அதன் மத்திய கிழக்கு ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்தியங்களுக்குரிய அரசியல் மற்றும் சமாதான விவகாரங்களுக்கான பிரதி செயலாளர் நாயகம் ஹாலித் காயரி மற்றும் இலங்கைக்கான ஐநா பதிவிட இணைப்பாளர் ஹானா சிங் உள்ளிட்ட உயர்மட்ட தூதுக்குழுவினர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஹாக்கிமை நேரில் சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளனர். இந்த சந்திப்பு கொழும்பு சங்கரிலா ஹோட்டலில் இன்று நடைபெற்றது. இதன்போது சிறுபான்மை சமூகத்தினர் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் சமகால அரசியல் சூழ்நிலை என்பன குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கம் திடீர் தொழிற்சங்க நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. இன்று நண்பகல் 12 முதல் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கை அவர்கள் ஆரம்பித்துள்ளனர். கரவலப்பட்டிய ஜுகதநவி மின் உற்பத்தி நிலைய ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கு முன்னர் இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் 48 பணி பகிஷ்கரிப்புக்கு அழைப்பு விடுத்திருந்தாலும் அது கைவிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று அவசர தொழிற்சங்க நடவடிக்கையில் இறங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இறந்தவர்களுக்கு பொதுவான நினைவுகூறல்களை மேற்கொள்ள முடியும். இறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவரை நினைவு கூறுவது மானிட பண்பு என்று குறிப்பிட்டு இன்றைய தினம் ஏற்கனவே வழங்கிய மாவீரர் நிகழ்வு கொண்டாடுவதற்கு எதிரான கட்டளையை இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கு எந்த தடையும் இல்லை என்பதாக திருத்தி அமைத்து கட்டளையாக இருக்கின்றார் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற நீதிபதி டி சரவணராஜா. முல்லைத்தீவு மாவட்டத்தில் வழங்கப்பட்ட மாவீரர் நாள் தடை உத்தரவுகளை நீக்கக்கோரி நீதிமன்றத்தில் நகர்த்தல் பத்திரம் ஊடாக விண்ணப்பிக்கப்பட்டு விசாரணைகள் இன்று இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்துவதற்கு கடந்த 17 மற்றும் 23 திகதிகளில் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட 72 பேருக்கான தடை உத்தரவுகள் நீதிமன்றத்தில் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் முல்லைத்தீவு, முள்ளியவளை, ஒட்டிசுட்டான், மாங்குளம், மல்லாவி, அய்யன்குளம், புதுக்குடியிருப்பு ஆகிய 7 போலீஸ் நிலையங்களின் கோரிக்கைக்கு அமைய குறித்த 72 பேருக்கான தடை உத்தரவுகள் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருந்தது. மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுக்கான தடை உத்தரவை நீக்கக்கோரி நகர்த்தல் பத்திரம் ஊடாக வழக்கு விசாரணைகள் முல்லைத்தீவு நீதிமன்றில் இன்று இடம்பெற்றது. தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா, முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன், கரைத்துறை பெற்ற பிரதேசபை உறுப்பினர் லோகேஸ்வரன், புதுக்குடியிருப்பு பிரதேசபை உறுப்பினர் குகணேசன், சமூக செயற்பாட்டாளர் தம்பையா யோகேஸ்வரன் உள்ளிட்டவர்கள் சார்பாக சட்டத்திறனிகளான கேசவன் சயந்தன், விஎஸ்எஸ் தனஞ்சியன், ருஜிகா நித்யானந்தராசா, கனகேஸ்வரன் ஆகிய சட்டத்திறனிகள் குறித்த வழக்கில் ஆயராகி பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் மன்றுக்கு எடுத்துரைத்தனர். இதன் அடிப்படையில் குறித்த திருத்திய கட்டளையை முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற நீதிபதி டி சரவணராஜா வழங்கியுள்ளார். குறித்த கட்டளை தொடர்பில் சட்டத்திறனி கேசவன் சயந்தன் இவ்வாறு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார்.
மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 14 எம்பிகளின் கைகளிலேயே தங்கியிருக்கின்றது என்பதனை நினைவில் வைத்துக் கொண்டு செயற்படுமாறு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். மைத்ரிபால சிறிசேனவின் ஆட்சிக் காலத்தில் ஜனாதிபதிக்காக ஒதுக்கப்பட்ட செலவினங்கள் தொடர்பில் அமைச்சர் மகிந்தானந்த அளக்கமைய வெளியிட்ட கருத்து தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது மைத்ரிபால சிறிசேன இவ்வாறு எச்சரித்துள்ளார். 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதியின் செலவினங்கள் தொடர்பான விவாதத்தின் போது 2018 ஆண்டில் இருந்த ஜனாதிபதியை விடவும் தற்போதைய ஜனாதிபதி குறைந்தளவான நிதியை ஒதுக்கியுள்ளதாக குறிப்பிட்டே முன்னாள் ஜனாதிபதியை விமர்சிக்கும் வகையில் அமைச்சர் மகிந்தானந்த அளக்கமகை கூறியிருந்தார். இந்நிலையில் இது தொடர்பில் இன்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பதிலளித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதியின் ரீதியில் முன்னாள் ஜனாதிபதி தொடர்பாக கூறினால் அதற்கு பதிலளிக்க எனக்கு உரிமையுள்ளது. அடித்தால் நாங்கள் திருப்பி அடிப்பதில்லை, பாவம்தான் பார்ப்போம். நாம் அவ்வாறு அடித்துக் கொள்ளும் மனிதர்கள் அல்ல. ஆனால் நாங்கள் அடித்தால் வேறு விதமாகவே அடிப்போம் என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் இதன் போது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார். கண்ணாடி வீட்டுக்குள் இருந்து கல் வீசுவதற்கு நான் விரும்பவில்லை. நான் எனக்கு முன்னிருந்து ஜனாதிபதிகள் செலவு செய்தமை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் முன்மாதிரியாக இருந்தேன். விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தியமை தொடர்பில் நான் 2015 ஆண்டு முதல் முன்மாதிரியாக இருந்தேன் என்றும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் மனித உரிமை நிலவரங்கள் கவலை தருகின்ற வகையில் இருப்பதாக பிரித்தானியா தெரிவித்துள்ளது. பிரித்தானியாவின் வெளிவகார பொதுநலவாயம் மற்றும் அபிவிருத்திக்கான அலுவலகம் 2021 ஆண்டுக்கான உலக மனித உரிமை நிலைமை சம்பந்தமாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையில் இலங்கைக்கான மனித உரிமைகள் விவகாரத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினால் வெளியிடப்பட்ட இலங்கை தொடர்பான அறிக்கையிலேயே இலங்கையின் நிகழ்கால மற்றும் எதிர்கால மனித உரிமை நிலைமைகள் தொடர்பில் ஆராயப்பட்டது. இந்த அறிக்கையின் பிரகாரம் இலங்கையின் தற்போதைய சூழ்நிலை எதிர்காலத்தில் தொடரும் அபாயம் உள்ளதாக எதிர்ப்பு கூறப்பட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. அந்த அடிப்படையில் இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமைகள் மோசமாக இருப்பதாகவே பிரித்தானியாவின் வெளிவகார பொதுநலவாயம் மற்றும் அபிவிருத்திக்கான அலுவலகம் தமது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறையை நிறுத்துதென்று சுவரொட்டி ஏந்தியபடி இன்று நாடாளுமன்ற சபாபீடத்திற்கு பிரவேசித்தனர். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது கைகளில் செம்மஞ்சள் நிறப்பட்டி அணிந்துள்ளனர். அத்துடன் ரோஹிணி விஜயரட்னமும் செம்மஞ்சள் நிறப்புடவை அணிந்து நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்தார். இன்று பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினமாகும். இதனை முன்னிட்டு கடந்த சனிக்கிழமை பாதட்டி வாரத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி விஜயரட்ன தொடர்பில் சக நாடாளுமன்ற உறுப்பினரான ஜானகதிச குட்டியாராட்சி தெரிவித்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே குறித்த இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. மாணவர்களின் பல்கலைக்கழக பட்டப்படிப்பை தாமதப்படுத்தக்கூடாது என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்துடன் இன்று இடம்பெற்ற சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் மருத்துவ படிப்பை 22 வயதுக்குள்ளும் ஏனைய பட்டப்படிப்புகளை 20 வயதுக்குள்ளும் முடிக்க அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் முன்வைத்துள்ள யோசனை தொடர்பில் ஆராயப்பட்டது. இது தொடர்பில் கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சர் ஏற்கனவே கவனம் செலுத்தி பரீட்சைகள் நடாத்தி மாணவர்களை காலதாமதமின்றி பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதித்து வருவதாகவே இதன் போது தெரிவிக்கப்பட்டது. வவுனியா நெல்லுங்குளம் சட்டிக்குளம் பிரதான வீதி இன்று 9 மணி தொடக்கம் நாளை அதிகாலை 5 மணி வரை மூடப்படும் என்று மாவட்ட ரத்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. வவுனியாவில் தொடர்ந்து பெய்து வருகின்ற மழை காரணமாக பாவர்குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையால் இன்று இரவு அதன் வான்கதவுகள் மேலும் ஆழத்திற்கு திறக்கப்பட உள்ளது. இதன் காரணமாக நெல்லுங்குளம் சட்டிக்குளம் வீதியில் நீர்வரத்து அதிகரித்து வீதியில் பயணிக்க முடியாத நிலை ஏற்படும். இதனால் மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு குறித்த வீதியானது 9 மணியிலிருந்து அதிகாலை 5 மணி வரை மூடப்பட்டிருக்கும். எனவே பொதுமக்கள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு மாவட்ட ரத்த முகாமைத்துவ நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை குருநாகல் அனுராதபுரம் வீதியின் எவலப்பட்டிய பிரதேசம் நீரில் மூழ்கியுள்ளதன் காரணமாக குறித்த வீதியின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் மேற்படி வீதியை பயன்படுத்துகின்ற வாகன சாரதிகள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். தெகரோயாவின் 8 வான்கதவுகள் இன்று திறக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த நீர்த்தேக்கத்தின் நீரின் அளவு அதிகரித்துள்ளமையால் இவ்வாறு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு குறித்த நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் செக்கனுக்கு 28,000 கனளவு நீர்வடி ஏற்றப்படுகின்றது. இதனால் சிலாபம் வெல்லம ஆராய்ச்சி கட்டுவ ரஷ்நாயக்கபுர பிங்கிரிய நிகரவட்டிய மற்றும் பேரியபுல ஆகிய பிரதேசங்களுக்கு உள்ள குடும்பங்கள் மிகவும் அவதானத்தில் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீரியல் மற்றும் அரத்த முகாமைத்துவ பணிப்பாளர் பொறியியலாளர் எஸ்பி சுயீஸ்கர தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக தொடர்கின்ற சீரற்ற காலநிலை காரணமாக வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதுடன் விவசாய நிலங்களில் அதிகளவு நீர் தேங்கியுள்ளதால்
அதிகளவான விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ச்சியாக மன்னர் மாவட்டத்தில் பெய்து வருகின்ற கடமழை காரணமாக தாழ்ந்த கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளதுடன் விவசாய செய்கையும் அழிவடைந்துள்ளது. மன்னர் மாவட்ட விவசாய செய்கை அழிவு தொடர்பாக மாவட்ட அடுத்த முகாமைத்துவ பிரிவினர் தரவுகளை சேகரித்து வருவதுடன் வெள்ளப் பாதிப்புகள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளதாக கருதப்படுகின்ற செயல்வரி தட்சிணாமர்தமடு போன்ற பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கான முன்னாயத்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மூன்றாவது நாளாக இன்றும் கனமழை பெய்து வருகின்றது. இந்நிலையில் தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற கனமழை காரணமாக தாழ்ந்த பகுதிகள் பல வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனால் வீடுகள் சிலவற்றுக்குள்ளும் வெள்ளம் புகுந்து காணப்படுவதோடு வயல்நிலங்களும் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர் மழை பொழிந்து வருகின்ற நிலையில் குளங்கள் பல வாண்பாய்ந்து வருகின்றது. அத்தோடு கடல் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படுவதோடு கடும் காற்றும் வீசி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.